பேசிட்டுருக்கோம் பாருங்க. சகா சுபம்ல ரெண்டு பேருமே வந்து அவங்க மாமா மடியில் உட்காந்துருக்குறாங்க பாருங்க. அது வந்து அவங்க பெரிய மாமா, இது வந்து அவங்க சின்ன மாமா பாருங்க. சகாசுக்கு காது குத்த ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. சகாஸ் அழுகுறான் பாருங்க, வாய் நிறைய வந்து அரிசியை குட்டி வச்சுடுவாங்க பாருங்க. கிராமத்தில் முக்கியமான உள்ளவங்க மாமா வீட்டில் வந்து வந்தவங்க எல்லாருமே பந்தலில் உட்காந்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மாமா வீட்டிலேருந்து மாமா வருஷம் கொண்டு வந்தது, அதுதான் வந்து பந்தலில் வந்து பார்வையிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா பொருளையும் வந்து கிராமத்தில் முக்கியமான உள்ளவங்க வந்து நோட்டில் எழுதிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா மகேஷோட சின்னண்ணா, அவங்க வீட்டில் தான் இப்போ மாமாஜியர் கொண்டுகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. பசங்க வந்து பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கிறாங்க, வெடிச்சிட்டு தான் பின்னாடி வந்து எல்லாமே தாம்பழத்தில் கொண்டு வந்துகிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மொய் நோட்டில் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சொந்தக்காரவங்க தான், நெருங்கின சொந்தக்காரவங்க தான். மகேஷோட சின்னண்ணே அவங்க பெரிய மாமா வீட்டில் எத்தனை எப்படி வருஷம் கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி வந்து அவங்க சின்ன மாமா வீட்லேயும் வந்து வருஷம் கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவங்க நெருங்கின சொந்தக்காரவங்க தான் பாருங்க. பின்னாடி பாருங்க, அம்மா வந்து தேங்காய் கொண்டுகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. பின்னாடி வந்து எல்லாருமே பழம் ஸ்வீட்டு வாழைக்காய் தேங்காய் அந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து ஒரு ஒரு பொருள் கொண்டுகிட்டே வந்துகிட்டு இருக்கிறாங்க பாருங்க. பின்னாடி பாருங்க, தாம்பழத்தில் பாருங்க, வாழைக்காய் பாருங்க, மொந்தம்பழம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு, பச்சை பச்சேர்னு இருக்குது பாருங்க. பசங்கள்லாம் தூக்க முடியாமல் எல்லாம் மல்லு கட்டிக்கிட்டு தூக்கிட்டு போகிறாங்க. அந்த பின்னாடி ஒரு பச்சை வாழைத்தார் கொண்டு போகிறாங்க பாருங்க. அதுதான் வந்து அவங்க சின்ன அண்ணா, மற்ற சொந்தக்காரவங்க எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, நான் வந்து அம்மா கூட பேசிகிட்டு இருக்கிறேன் பாருங்க. அம்மா ரசியக்கா இவங்க வந்து கெழுவத்தூர், இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து விசனாபுரம். எல்லாருமே வந்து நெருங்கின சொந்தக்காரவங்க தான், எல்லாருக்கூடையும் பேசிகிட்டு இருக்கிறோம் ஜாலியாக. பக்கத்தில் எல்லாருமே உட்காந்துருக்குறாங்க. கிராமத்தில் முக்கியமான உள்ளவங்களாம் மகேஷோட அப்பாவை பாருங்க. இது எல்லாமே வந்து முக்கியமான உள்ளவங்க தான். இதுதான் வந்து கிராமத்தில் வந்து பார்வையிட்ட பொருள், பெரிய மாமா வீட்டில் வாங்கிட்டு வந்த பொருள், சின்ன மாமா வீட்டில் வாங்கிட்டு வந்த பொருள் பாருங்க. மாமா வந்து சொந்தக்காரங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு விசேஷத்துக்கு போயிட்டோம்னா அங்கே தான் வந்து நம்ம சொந்தக்காரங்கள்லாம் நிறைய பார்க்கலாம் பாருங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க பாருங்க. லெக் பீஸை பாருங்க, எல்லாம் கப்பு கறி, கப்பில் வந்து எல்லாமே கறி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க மத்தியான சாப்பாட்டுக்கு. சமையலும் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. காது குத்தி முடிஞ்சோடனே வந்து சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சாச்சு. அப்பையிலேருந்து வந்து வர்றவங்கெல்லாம் வந்து எல்லாம் காது குத்தி முடிஞ்சோடனே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க பாருங்க. அம்மாலாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க பாருங்க. அது வந்து மகேஷோட அம்மா அவங்களும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. மற்ற சொந்தக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மொய் அந்த மாதிரி வந்து எழுதிட்டு இருக்கிறாங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா நிறைய சொந்தக்காரங்க வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து மகேஷோட அண்ணனுங்க ரெண்டு பேருமே வந்து தனித்தனியாக செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. இன்னமும் பாருங்க, சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துகிட்டு இருக்கிறாங்க பாருங்க. வெயிலும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா அமலாவோட அண்ணி, அண்ணி பாருங்க குழந்தைய தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க பாருங்க. இவங்க தான் வந்து மகேஷோட பெரிய அண்ணா, உங்களுக்கு வந்து பழம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துகிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து எல்லாருமே வந்தாங்க. காது குத்தியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக அமைதியாக நடந்துச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பாருங்க. எல்லாருமே வந்து காது குத்தி முடிஞ்சோடனே எல்லாருமே பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பாருங்க. சகாசோட பெரிய மாமா வந்து சகாசுக்கு வந்து மாலை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க காது குத்தி பாருங்க. சகாசோட முடிஞ்சில பாருங்க, ஐயோ காது குத்த பாருங்களே வலிக்குமே அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல இருக்கிறான். இருந்தாலும் சிரிப்பு வேற வருது பாருங்க. இது வந்து அவங்க சின்ன மாமா. சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்கிறோம், ஜாலியா என்ஜாய் பண்ணி பேசிட்டு இருக்கிறோம். ஒரு விசேஷத்துக்கு போயிட்டோம்னா நம்ம பார்க்காத சொந்தக்காரங்கெல்லாம் நிறைய பேரை பார்க்கலாம் பாருங்க. பிள்ளைங்கள்லாம் வந்து ஜாலியாக எல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்குதுவோ பழம் சாப்பிட்டுக்கிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா மதியான சாப்பாடு நடந்துகிட்டு இருக்குது, எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. மெல்ல சாப்பாடு சிக்கன் கிரேவி பாருங்க. தங்கச்சி வீட்டுக்காரங்க பாருங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க பாருங்க. சகாசு பபுளு வந்து அவங்க சின்ன மாமா மடியில் உட்காந்துருக்குறாங்க. ஓ சிரிப்பாக இருக்குது. இருந்தாலும் வந்து அந்த கால் குத்துற டைம் வந்து ஒரு பதட்டத்தில் தான் இருந்துச்சு பிள்ளைங்கள்லாம். இது பாருங்க தேங்காவில் பாருங்கள் பூ சுற்றி இருக்கிறோம், மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு இப்போ எல்லாம் காது குத்துறதுக்கு ரெடியாக ஈட்டாச்சு. முனைவி வந்து நலுங்கு செய்வாங்க. இது வந்து அவங்க பெரிய மாமி, அவங்க ஆத்தா அந்த மாதிரி வந்து செய்வாங்க. இப்போ செய்கிறது வந்து அவங்க வந்து பெரிய அண்ணி, மகேஷோட பெரிய அண்ணி தான் செஞ்சிட்ருக்கிறாங்க. அவங்க பெரிய அண்ணன் மடியில் உட்காந்துருக்குறான் பாருங்க. சகாசுக்கு வந்து காது குத்துறதுக்கு வந்து மஞ்சள் சந்தன குங்குமம் வச்சிட்டு இருக்கிறாங்க காது குத்துறதுக்கு. நல்ல செஞ்சதுக்கு அப்புறம்தான் காது குத்த ஆரம்பிப்பாங்க பாருங்க. எல்லாருமே சொந்தக்காரங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம், சகாசு பப்ளி என்ன பண்ண போறாங்க, அழக ஆரம்பிச்சுடுவாங்களே அப்படின்னு பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா வந்து குத்து விளக்கு மூணு திரி போட்டு எரிஞ்சிட்டு இருக்குது. இது வந்து அஞ்சு திரி உள்ளது, இது வந்து மூணு திரி போட்டு எரிஞ்சிட்டு இருக்குது.
பாருங்க, பிள்ளைங்க எல்லாம் முகத்துல பாருங்க, ஒரு கவலை தெரியுது பாருங்க, ஐயோ வலிக்குமோ பாருங்க, சகாசம் அழுதுட்டான் பாருங்க. ஏன்னா தோண்டு கொண்டு போறப்பயே வந்து வலிக்குமோ அப்படின்ட்டு ஒரு அழுக ஒரு பதட்டம் பாருங்க. சகாசுக்கு காது குத்த ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க, சகாசம் அழுகுறான் பாருங்க, வாய் நிறைய வந்து அரிசியை குட்டி வச்சிருவாங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா பிள்ளைக்கு வந்து அழுக வந்துருச்சு பாருங்க, வலி இருக்கும்ல. ஏன்னா சின்ன பிள்ளைல பாருங்க அழுக ஆரம்பிச்சுட்டான் பாருங்க. இந்த ஒரு காது குத்துறப்பயே வந்து பிள்ளை ரொம்ப அழுக ஆரம்பிச்சுட்டா, அடுத்த காது குத்துறப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் வலி கம்மியா தெரிஞ்சிருக்க மாட்டா இருக்கு பாருங்க. எல்லாருமே வந்து செல்லுல வந்து எல்லாமே போட்டோ எடுத்துட்டு இருக்கிறாங்க பாருங்க, போட்டோ கேமரா எல்லாமே வச்சு எடுத்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. இப்ப கொஞ்சம் மூஞ்சி பாருங்க, கொஞ்சம் தெளிமுகமா இருக்கு பாருங்க. காது குத்தி முடிச்சு தோடு போட்டு திருகாணி திருவிட்டு இருக்கிறாங்க. இந்த காதும் குத்த ஆரம்பிச்சுட்டாங்க. பப்புளுக்கு வந்து இப்ப காது குத்துறாங்க. பப்புளும் பாத்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சுட்டான் பாருங்க. சகாசுக்கு குத்துறப்பே இவன் கண்ணு கலங்கிட்டான். சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். புள்ள மூஞ்சே தெரியல பாருங்க, சகாசு பப்புளு மூஞ்சே தெரியல, எல்லாருமே மறைச்சிட்டாங்க பாருங்க. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறோம். சகாச பாருங்க இப்பதான் அரிசி சாப்பிடையே ஆரம்பிச்சுட்டான் பாருங்க. சொந்தக்காரங்க எல்லாம் எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்கிறோம். அவங்கவுங்க தெரிஞ்ச நெருங்கின சொந்தக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கோம் பாருங்க. சகாசு பப்புளு ரெண்டு பேருமே வந்து அவங்க மாமா மடியில உட்காந்துருக்குறாங்க பாருங்க. அது வந்து அவங்க பெரிய மாமா, இது வந்து அவங்க சின்ன மாமா. இது வந்து சகாசோட பெரிய மாமா வீட்டுல ஜெயின் போட்டுட்டு இருக்காங்க. பெரிய மாமா பையன் தான் அவங்க. அவங்க வந்து சகாசுக்கு வந்து ஜெயின் போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து நடுவுல அவங்க, இவங்க வந்து பப்புளுக்கு வந்து ஜெயின் போட்டுட்டு இருக்கிறாங்க பாருங்க. எல்லாம் வந்து சிரிச்ச முகத்தோட இருக்கிறாங்க பிள்ளைங்க எல்லாருமே வந்து பாருங்க. இது வந்து இன்னொரு சொந்தக்காரவங்க, இவங்களும் வந்து ஜெயின் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து மோதிரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க சகாசுக்கு. இந்த மாதிரி வந்து அவங்கவுங்களும் என்ன மொய் செஞ்சாங்களோ அதுவும் வந்து செஞ்சிருக்கிறாங்க. பணம் போட்டவங்களும் பணம் போட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா சகாசு பப்புள் வந்து அவங்க ஆத்தா கூட உட்காந்து போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். இது வந்து சகாசோட அத்தை, இவங்க வந்து போட்டாவுக்கு நின்றுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து நிறைய சொந்தக்காரவங்களாம் வந்திருந்தாங்க. இவங்க பாத்தீங்கன்னா எங்க நாத்தனா நாத்தனா வீட்டுக்காரவங்க, இவங்க வந்து ஜெயின் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. சகாசு பப்புல ஆசீர்வாதம் வாங்குறாங்க. எல்லாருமே வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க பாருங்க. போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பிள்ளைங்க எல்லாம் வந்து எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. இவங்க பாத்தீங்கன்னா நல்லூர், இவங்க ஜெயின் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து நெருங்கின சொந்தக்காரவங்க தான், இவங்களும் மோதிரம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. இவங்களும் நெருங்கின சொந்தக்காரவங்க தான், இவங்களும் மோதிரம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இங்க அமலாவெல்லாம் காணணும்னு பாக்காதீங்க. அமலா வந்து காலையிலே நேருமே சாப்பிட்டுடுச்சு. மத்தியானம் வந்து நான் மூணு மணியை போல மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. நான் ஒரு பக்கம் உட்காந்துருக்கிறேன், பக்கத்துல வந்து கலா ஒரு பக்கம் உட்காந்துருக்கு. எல்லாத்தினால மாறி மாறி உட்காந்துருக்குறோம். இங்க பாத்தீங்கன்னா இதுவும் நெருங்கின சொந்தக்காரவங்க தான் பாருங்க. சகாசு அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேருமே போட்டோவில் நிக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா ரசியா அக்கா மகேஷோட அம்மா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து அவங்கவுங்க சொந்தக்காரவங்க எல்லாம் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி பேசிட்டு இருக்கிறோம் பாருங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு திரும்ப உட்காந்துருக்குறாங்க. இங்க பாத்தீங்கன்னா இவங்களும் நெருங்கின சொந்தக்காரவங்க தான். இவங்க வந்து விசனாபுரம், இவங்களும் வந்து எல்லாரும் கூட பேசிட்டு இருக்காங்க பாருங்க. எல்லாருமே வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு, மோதிரம் ஜெயிலு போட்டவங்களுக்கு எல்லாம் வந்து ட்ரெஸ் கொடுக்கறதுக்காக ரெடியா வச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா மாமா, இவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பாருங்க. மாமா வீட்டுல வந்து புடவை வேஷ்டி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து சின்ன மாமா பாருங்க. எல்லாருமே நெருங்கின சொந்தக்காரங்க தான். அவங்களுக்கு எல்லாம் புடவை வேஸ்ட்டி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சாப்பாடு நடந்துகிட்டு இருக்கு, மத்தியான சாப்பாடு நடந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க எல்லாருமே சொந்தக்காரங்க இன்னமும் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. 4-5 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்துகிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா அங்கங்க விசேஷம்னால ஒரே டைமா நம்ம போக முடியாது அப்படிங்கறதுனால. இது பாத்தீங்கன்னா கலா, கலாவுக்கும் இப்ப ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஜெயினும் மோதிரம் போட்டவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் கொடுத்தாங்க பாருங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்குவோம். இவங்க பாத்தீங்கன்னா நல்லூர் சித்தப்பா, அப்பத்தாவோட பையன். இவங்க பாத்தீங்கன்னா விசராபுரவங்க. இவங்களும் நெருங்கின சொந்தக்காரவங்க தான். இந்த மாதிரி வந்து எல்லா சொந்தக்காரவங்களும் வந்திருந்தாங்க பாருங்க. எல்லாருக்கும் ட்ரெஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. எல்லாருமே நெருங்கின சொந்தக்காரவங்க தான். எல்லாருக்குமே வந்து ஜெயினும் மோதிரம் போட்டவங்களுக்கெல்லாம் வந்து வேஷ்டி புடவை எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க சித்தப்பா, நல்லூர் சித்தப்பா வராங்க. அவங்களும் சொந்தக்காரவங்க தான் எல்லாருமே. இப்ப எல்லாருமே வந்துட்டு இருக்கிறாங்க.